பூர்வீக நில விடுவிப்பு சம்பந்தமாக இங்கே இந்த இடத்திலே நடக்கின்ற பத்திரிகையாளர் ஊடக மகாநாட்டிலே கலந்து கொண்டு எமது பூர்வீக நிலமாகிய இரணதீவுக்கு நாம் திரும்பிச் செல்ல முன்னெடுத்திருக்கின்ற போராட்டத்துக்கு நியாயமான கோரிக்கைகள் எமது பூர்வீக நிலமாகிய இரணதீவு அமைக்க வேண்டும். இரணதீவில் நாம் நிரந்தரமாக குடியமர்ந்து வாழ்வாதார தொழிலை செய்யும் உரிமை எம் மக்களுக்கு வேண்டும். எமது காணிகள் கால்நடைகள் பராமரிக்கவும் சொத்துக்களை பராமரிக்க எமது இரணதீவு எமக்கு வேண்டும். வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மிகச்சிறந்த இடம் இரணதீவு. எமது முன்னோர்களின் சமய சமூக பண்பாட்டு விழுமியங்களை கொண்ட எமது பூர்வீக நிலமாகிய இரணதீவு எமக்கு வேண்டும். பெண் தலைமைத்துவ குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்பட இரணதீவில் தொழில் வாய்ப்புகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். இரணதீவு கடலை சுற்றியுள்ள பவளப்பாறைகள் கண்டல் தாவரங்கள் சூழல் அழிந்து போவதை தடுப்பதற்கு செயற்திட்டங்கள் எங்களுக்கு உடனடியாக செய்யப்பட வேண்டும். கடல் பறவைகளின் கடல் அட்டைகள் மீன் மட்டியல் என்பன அபிவிருத்தி செய்வதற்கான ஆய்வுகூட திட்டங்களை மிக விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். கடற்படையினர் எமது மக்களை தமது மக்களாக உணர்ந்து எமது மக்களோடு இணைந்து வாழ்வாதார பொருளாதார சமய சமூக செயற்திட்டங்களை கட்டியெழுப்ப அனுசரணையாளராக எம்மோடு இணைந்து செயற்பட வேண்டும். வி நீட் அவர் ஒரிஜினல் லேண்ட் ஆஃப் ஹெரேஜ் இரணதீவு. வி நீட் இரணதீவு குருதீபம் டு பி ஏபிள் டு கண்டினியூ அவர் ப்ரொபஷன்ஸ் ஆஃப் த லைவ்லிஹுட். வி நீட் இரணதீவு டு லுக் ஆஃப்டர் preserve and protect our land, animal, cows, pandari, coconuts, crows, places of worship, distorted places of courage. We need Iranadivu to progress and project our day-to-day livelihood. We do not want to give to our neglect our excellent religious, social, culture, heritage and the memorial. Single mothers, job opportunities and livelihood should be promoted. The occasion of Rebi of Iranadivu and ecological environment should be not be allowed to be destroyed. The shallow sea environment should be preserved to farm in the sea. Fish, crabs, vegetarian and sea leases eggs. இந்த நிலவிப்பு தொடர்பாக இதுவரை காலமும் மேற்கொள்ளப்பட்ட எங்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக இப்பொழுது நான் எங்களுடைய கருத்துக்களை கூறுகின்றேன். இரணதீவு மக்கள் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி சனதாய ரீதியிலான நிலவிப்பு போராட்டத்தினை கடந்த 1/5/2017 ஆரம்பித்து மக்கள் தமது நியாயகரமான கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து போராடியும் பலதரப்பட்ட ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இன்றுடன் இந்த போராட்டம் 110வது நாளை அடைகின்றது. அந்த வகையில் தமது போராட்டத்துக்கு நீதி கோரும் வகையில் கடந்த 22/6/2017 அன்று யாழ்ப்பாணம் மன்னார் பிரதான வீதியை மறைத்து தமது எதிர்ப்பாட்டத்தினையும் தெரிவித்திருந்தனர். குறித்த ஆர்ப்பாட்ட இடத்துக்கு வருகை தந்த கிளிநொச்சி மாவட்ட பூனலேறு பிரதேச செயலாளர் அவர்கள் மக்களிடம் கருத்து தெரிவிக்கையில் எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை 27/6/2017 திகதி தாம் இலங்கை பாதுகாப்பு செயலாளரின் குறித்த விடயம் தொடர்பாக பேசி மக்களுக்கு சாத்தியமான பதிலினை தெரிவிப்பதாக கூறினார். இதனை அடுத்து 28/6/2017 திகதி கிளிநொச்சி பூனையறு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இரணதீவு பகுதியில் மக்களை மீள் குடியேற்றுவது தொடர்பாக ஆராய்வதற்காக பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ரூவான் விஜயவர்த்தன் அவர்கள் எமது இடத்துக்கு வருகை தந்தார். இதன்போது 58வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை சந்தித்த அவர் எதிர்நோக்கும் அடிப்படை பிரச்சினை குறித்து கலந்துரையாடினார். மக்கள் கருத்துக்கு பதில் கருத்து வெளியிட்ட பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் இரணதீவு பகுதியானது பாதுகாப்பு நடவடிக்கை முக்கிய தளமாக அமைந்ததாக சுட்டிக்காட்டினார்.
அத்துடன் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்தி வரப்படும் போதைப் பொருட்களை கண்காணித்தல் உட்பட பாதுகாப்பு தேவைகளின் நிமித்தம் குறித்த பகுதியில் ராடர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினர். இந்த விஜயத்தின் போது சிறுவர் மகளிர் விவகார இராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆன மாவை சேனாதி ராஜா, சிவஞானம் சிறிதரன், சார்ஸ் நிர்மலநாதன், அங்கஜன் ராமநாதன் ஆகியோர் இடம்பெற்றனர். இந்த சந்திப்பின் போது கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன், இரணதீவு மக்கள் பழங்குடி மக்கள் என்றும், அந்த மக்கள் அவர்களது சொந்த நிலத்தில் குடியமர்த்தப்பட வேண்டும் என்றும், ரெண்டு வாரங்களுக்குள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமான பதில் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சருடனான சந்திப்பை தொடர்ந்து இரணதீவு மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையே இரணமாதா நகர் சிவமாலை மாதா ஆலயத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலின் பின்னர் 2 வாரங்களுக்குள் எங்களுக்கு சாதகமான பதிலை தருவதாக கூறி சென்ற இராஜாங்க அமைச்சர், 1 மாதம் கடந்தும் எங்களுக்கு எந்த விதமான பதிலையும் அறிவிக்கவில்லை. எனவே எமது குழுவினாலே மக்களாலே திட்டமிடப்பட்டு இந்த மாதம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக அமைதியான வழியிலே போராட்டத்தை நடத்த மக்கள் கொழும்பு நகர் சென்றார்கள். கொழும்பு நகருக்கு சென்றதற்கு பிற்பாடு அங்கிருந்து ஊர்வலமாக ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக மக்கள் குழுமினர். அப்பொழுது வருகை தந்த ஜனாதிபதி செயலகத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த படையினர் எமது பிரதிநிதிகளில் 5 பேரை தெரிவு செய்து, பாதுகாப்பு செயலாளர் அதாவது ஜனாதிபதி அலுவலகத்தில் இருக்கின்ற மேலதிக செயலாளருடன் தொடர்பு கொள்வதற்கு அவர் உரிய ஒழுங்குகளை போலீஸ் அதிகாரி மூலம் மேற்கொண்டு தந்தார். இதன்படி நாங்கள் அந்த ஜனாதிபதி செயலகத்துக்கு ஆவணி மாதம் 8ஆம் தேதி சென்ற பொழுது சுனந்த காரிய பெருமா அவர்கள் மேலதிக அதாவது ஜனாதிபதியினுடைய மேலதிக செயலாளர்களுடன் சந்தித்து எங்களுடைய ஏற்கனவே நான் உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த கோரிக்கைகள் தொடர்பான மகஜரை அவரிடம் சமர்ப்பித்திருந்தோம். அந்த மகஜருக்கு அவர் அன்றைய தினமே உரிய பதிலை தயாரித்து, அதாவது பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார். அந்த கடிதத்தினுடைய பிரதி உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் தந்து உங்களுடைய பார்வைக்காக சமர்ப்பிச்சிருக்கின்றோம். இந்த நேரத்திலே அவர் இந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கின்ற முக்கியமான விடயம், பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் அவர்கள் இந்த இரணதீவு மக்களினுடைய சொந்த நிலத்துக்கு செல்ல வேண்டிய அந்த கோரிக்கைக்கு அமைவாக உங்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற பாதுகாப்பு பக்கத்தில் இருக்கின்ற உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய தேவைகள் தொடர்பாக கலந்துரையாடி, அது சம்பந்தமாக அவர்கள் கேட்கின்ற அந்த கோரிக்கை அதாவது தங்களுடைய இரணதீவில ஒரிஜினல் அதாவது தங்களுடைய சொந்த நிலத்தில் இருந்து அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உறுதிப்படுத்தி கொண்டு தங்களுடைய சமய சமூக கலாச்சார பின்னணி தொடர்பான விடயங்களை மேற்கொள்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அவர் கடிதம் அனுப்பியிருக்கின்றார். இந்த நேரத்திலே இந்த மேலதிக செயலாளர் அவர்களுக்கு எங்களுடைய சமூக சார்பாக நன்றியை கூறிக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த விடயத்தை பொறுத்தவரையில் ஒரு வாரத்துக்குள் அவர் தன்னுடைய நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார். இன்று எங்களுடைய போராட்டம் 110வது நாள். இந்த 110வது நாளிலே முதலாவது நாங்கள் 27வது மே மாதம் 1ஆம் தேதிக்கு முதல் நாங்கள் புனேரி உதவி அரசாங்க அதிபருக்கு ஒரு மாஜரை கொடுத்தோம். அதேபோல 58, 59வது நாளில் கிளிநொச்சி நகருக்கு வந்து கிளிநொச்சி அரசாங்க அதிபரிடமும் நாங்கள் மகஜரை கொடுத்தோம். இந்த மகஜர்களுக்கு என்ன நடந்தது, ஜனாதிபதி அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டதா, அதற்குரிய பதில் வந்ததா என்று எங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அந்த நிலையிலே இந்த ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து வந்திருக்கின்ற இந்த கடிதத்தை நீங்கள் உங்களுடைய ஊடகங்கள் மூலமாக தென்னிலங்கையில் இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய மக்கள் வாழ்வாதாரமின்றி மிகவும் சிரமப்பட்டு கொண்டு மிகவும் ஒவ்வொரு நாளும் மறுமை கோட்டை கீழே வாழுகின்ற நிலை இருக்கின்றது. ஆகவே உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த ஜனாதிபதி அலுவலகத்தாலே எங்களை கிடைத்திருக்கின்ற இந்த ஒரு தகவலை தென்னிலங்கையில் இருக்கின்ற அது ஆங்கில மீடியாவாக இருக்கலாம், சிங்கள மீடியாவாக இருக்கலாம், ஏனைய ஊடகங்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு
இந்த மக்களுடைய போராட்டத்துக்கு நியாயமான பங்களிப்பை நீங்கள் வழங்கி வருகின்றீர்கள் ஊடகங்கள். அந்த வகையிலே உங்களுடைய ஊடகங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நமது மக்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறாமல் இருப்பதற்கு கூடிய விரைவிலே உங்களுடைய ஊடகங்கள் மூலமாக இலங்கையில் இருக்கின்ற இந்த காலி விடுவிப்பு சம்பந்தமான துறையினருக்கு உங்களுடைய அழுத்தங்களை கொடுத்து எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்வோம். யாருடைய மேலதிக செயலாளர் அனுப்பின கடிதத்திலே எவ்வளவு காலத்துக்கு அந்த காணி விடுவிக்கப்படும், எல்லாடிக்கு எவ்வளவு ஏக்கம் விடுவிக்கப்படும் ஏதாவது வாக்குறுதி இருக்குமா? அப்படியான இதுகள் ஒன்றும் தரவில்லை. ஆனால் 2 வாரத்துக்குள்ள பதில் தருவதாக கூறியிருந்தார்கள். ஆனால் இதற்கு முதல் அதாவது வந்து கௌரவ ராஜாங்க பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் வருகின்ற பொழுது எங்களுடைய இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக தயாரித்த இந்த பிரதியிலே அவருக்கு ஒரு புத்தகம் ஒன்று கொடுத்துருக்கிறோம். அந்த புக்கில் தற்பொழுது கடற்படையினர் இருக்கின்ற பகுதிகள் குறிப்பிடப்பட்டு ஏனைய பகுதிகள் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. வேணுமெண்டா நீங்க அதை உங்களோட மீடியாக்களை காட்டுறதாலும் காட்டணும். கிராமத்துல முழு வரவிடமும் இருக்குது. இந்த வரவிடத்துல தற்பொழுது கடற்படையினர் வைத்திருக்கிற அந்த இடமும் நாங்க மார்க் பண்ணி காட்டியிருக்கிறோம். 6 ஏக்கருக்கெல்லாம் இருக்கிறாங்க. 8 சதுர கிலோமீட்டர் சுற்றளவுள்ள அந்த தீவுல 6-10 ஏக்கர் காணிகள் தான் இருக்கிறாங்க. நாங்கள் கடந்த அதாவது வந்து மார்ச் மாதம் முதல் வாரத்துல எங்களுடைய அந்த தீவுக்கு வந்து மாறாறு நடத்துறதுக்காக விடுகிற வழக்கம் முதலாவது வெள்ளி எங்களுடைய தவசு காலத்துல. அப்ப அன்றைய தினம் நான் கனகாலத்துக்கு பிறகு நான் அந்த ஊரிலே அதிபராக 21 வருஷம் சேவையாற்றி பதவியுறுகளை பெற்றிக்கால வந்தபடியால் செல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஓய்வு பெற்ற பின்னர் நான் 4வது தடவையாக மக்களாக எனது கிராமத்துக்கு சென்றேன். சென்ற பொழுது அங்கே இருக்கின்ற அதாவது வந்து கொமாண்டிங் ஆஃபீஸர் அலுவலகத்துக்கு சென்ற பொழுது அந்த கொமாண்டிங் ஆஃபீஸரோட கதைச்ச போது அவர் ராடர் நாங்கள் இந்த பக்கத்தில் அதாவது இனநதியினுடைய வடக்கு பக்கத்தில் நாங்கள் கூட்டியிருக்கின்றோம், இந்த ராடருடைய கதிர்கள் எங்களுக்கு சரியாக வேலை செய்யவில்லை என்றால் இங்கே தென்னை மரங்கள் இருக்க முடியாது. இந்த இடத்தை விட எங்களுக்கு பொருத்தமான இடம் வந்து இரண்டதை விட தென்பக்கம். தெற்கு பக்கத்தில் வந்து மரங்களோ அதுகளோ ஒன்றும் இல்லை, வெறும் மேய்ச்சல் தரவை தான். நாங்கள் அங்கே கொண்டு போகிறது தான் யோசிக்கிறோம். ஆனபடியால் நாங்கள் தெரியா அங்கே தான் பின்னுக்கு தான் போக போகிறோம், மக்கள்கிட்ட குடியிருப்பை விட்டு போக போகிறோம் என்று அவரே தன்னை வாக்கு மூலத்தை எனக்கு தந்தான். நீங்கள் சொன்ன அந்த பகுதியில் ராடர் கொடுத்தினா உங்களுக்கு எதுவும் பாதுகாப்பு பிரச்சனை எதுவும் பிரச்சனை பண்ண முடியும்? ஒன்றும் வேற என்னென்னு சொன்னால் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 2 கிலோமீட்டருக்கு பின்னால் அந்த இடம் அந்த இடத்துல போகிறதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எங்களை வாட்டில் எங்களை குடியிருப்பில் எந்த எங்கள் நடவடிக்கையுமே கூட அவங்க தங்க மாட்டோம் தங்க. அதை விட வேற ஏதாவது இரண்டையை சுற்றியே வேற ஏதாவது பகுதிகள் ஏதாவது இருக்கா? ராடர் பொருத்தக்கூடிய மாதிரியான பகுதிகள் வேற ஏதாவது இருக்குன்னு சொல்லுவீங்க நம்புறீங்களா? உங்களுடைய இரண்டதீவை தவிர்த்து இதுவரை காலமும் எங்கட மக்கள் போதைப்பொருள் கடத்தல ஈடுபட்ட ஆட்களும் இல்ல, போலீஸ்ல அவப்பட்டு ஒரு முறப்பாடும் இல்ல, சிறைக்கு போன ஆட்களும் இல்ல, வழக்கும் இல்ல. அப்ப இந்த வகையில எப்படி இருக்கீங்களோ நீங்க எப்படி சொல்லுவீங்க எங்கட மக்கள் போதைப்பொருள் எங்கட பிரதேசம் வந்து போதைப்பொருள் கடத்தப்படுறபடியால உங்களை அங்க வந்து விட இல்லாத ஆர்டர் கூட்டிக்கிறோம். அப்படி பார்த்தா ஆர்டர் சொன்னா இப்ப எல்லா இடமும் வந்து எங்கட செல்போன் செடி கொம்புக்கு எல்லாம் கூட்டித்தான் இருக்கிறான். அப்ப எல்லா இடமும் ஆர்டர் கறி வந்து ஆக்கல சாகுறான் இல்லையே? இப்படி சாட்டு சொல்லா இல்ல நீங்க உங்களால ஒரு வாக்குறுதியை கொடுக்கணுமா? உங்களுக்கு தவிர வேற ஏதாவது பகுதிகள் இதை பொறுத்துனா சொல்லி நீங்க ஏதாவது கருத்து சொல்ல முடியுமா? அதுதானே சொன்னேனே, எருமதீவு இருக்கு, கக்கட தீவு இருக்குது, பால தீவு இருக்குது, கச்ச தீவு இருக்கு, எத்தனை தீவு இருக்கு? சனம் இல்லாத அதுல கூட்டினா ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை அதை சொல்லுமா? உங்களுக்கு ஓ ராடர் எமது தீவில மட்டும்தான் பூட்டியிருக்கபடியால எங்கட மக்களை குடிக்க முறையில் அனுசரிக்கிறாங்க. ஆனால் வடபகுதியினுடைய தரையமைப்பை பொறுத்தவரையில இருக்கிற 7 தீவுகள் இருக்குது. அதாவது சொல்ல போனா இரணதீவோட சேர்த்து பாலதீவு இருக்கு, கக்கட தீவு, கச்ச தீவு, அப்படியே வடக்க இருக்கிற 7 சப்ததீவுகள் சொல்ல போற தீவுகள் எல்லாம் இருக்கு. அப்ப எங்கட தீவுல மட்டும்தான் பூட்டி இந்த போதைப்பொருளை கடத்தணும்ன்ற கட்டாயம் இல்லை. அது அரசாங்கம் நினைச்சா இந்த மக்கள் அந்த இதை அதாவது மக்கள் கோரிக்கையை சரியான முறையில சரிசாய்த்து
மக்கள் தங்களுக்கு அளிச்ச ஆணைய என்ன காப்பாற்றுறதுக்கு நீங்க செய்யலாம். நாளாண்ட 3000 ரூபாய் செலவழிச்சு அவங்க தொழில் செய்து 3000 ரூபாய்க்கு அன்றைக்கு அவங்களுக்கு மீன்படாட்டி கடல்ல இருப்பான். அப்ப அங்க இருப்பான்னு சொன்னா ஒரு 5 லிட்டர் 2 லிட்டர் 5 லிட்டர் மண்ணு 2-3 நாளை தொழில் செய்வாங்க. பக்கத்துல கரையில இருந்து ஒரு 50 மீட்டருக்குள்ள போனா அவங்களுக்கு தொழில் வாய்ப்பு பண்ணு என்ன தொழிலும் செய்ய. ராஜாங்க அமைச்சர் வந்து 2 வாரம் உங்களை வாக்களிச்சிருந்தார், நீங்க அதே நம்பினீங்க. அதே போன்று ஜனாதிபதி வந்து உங்களுக்கு 2 வாரத்துல உங்களுக்கு அந்த கடிதம் வந்திருக்கணும், அந்த கடிதத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதுலேயும் எங்களுக்கு பூர்ணமா நம்பிக்கை இல்லை. என்னென்னு சொன்னா நாங்க உங்களோட அதாவது வந்து முள்ளிவாய்க்கால் நிலவியத்தில் நடக்கிற அன்றைக்கு 29ஆம் தேதி கொழும்புல சில சூதராலயங்களுக்கு சென்றோம். எங்களோட மக்கள் கனடா, சுவிட்சர்லாந்து, மற்றது யூரோப்பியன் ஒன்றியம், அமெரிக்கன் எம்பசி, இந்த 4 எம்பசிகள் வந்து போன இடத்துல யூரோப்பியன் யூனியன் ஏற்கனவே எங்களுடைய நிலமைப்பு சம்பந்தமாக தலையிட்டு அவங்க அனுப்பின கடிதம் எல்லாம் இருக்கு மீள்குடியேற்ற அமைச்சு. அப்ப நான் போய் கேட்டேன், நீங்க இவ்வளவு காலமும் இது எல்லா கடிதம் எல்லாம் அனுப்பிக்கிறீங்க, மறுமொழியும் கிடைச்சிதான் ரெண்டு உடனே அவர் சொல்றேன், உடனே கடிதத்தை காட்டினேன். நான் சுவாமிநாதனுக்கு மினிஸ்டிக்கு மீள்குடியேற்ற சிறைச்சாலைகள் அமைச்சுக்கு போட்ட கடிதம் கொப்பையோடு வந்து சேர்த்துக்கிறேன். ஆனா இதே போல இங்க இருக்கிற ஏஜியா இருக்கலாம், ஜிஏ இருக்கலாம், இந்த மக்கள கோரிக்கைகளை ஏற்று அதுக்குரிய நடவடிக்கைகளை செய்கிறீர்கள். அதான் எங்களுக்கு பெரிய ஒரு என்னன்னு சொன்னா, நாங்க ஒரு கடிதம் போட்டா தகவல் அறிஞ்சாண்டா மக்கள் அறிந்தா 14 நாளைக்குலாம் அதுக்கு முடிவு தரும். அப்படி இல்லைன்னா என் தரையிலான காரணம் சொல்லுவோம். இது ஒன்றுமே இல்லை, கடிதத்தை போட்டு அப்படி எதுக்கு ஃபைல வச்சுருக்கோம். அப்ப கோரிக்கையை சமர்ப்பிச்சாங்களோ அப்படியே கிடந்து பாத்துக்கிட்டு இருக்க வேண்டிய முடிவு வருமா வராதா? அதாவது திட்டங்கள் எல்லாம் பின்னடைகிறது. இப்ப என்ன நடக்கு கடைசியில, இப்ப பட்ஜெட்ல போடுறது இல்லாம வந்து ஆடி ஆவணம் மட்டும் செய்ய அப்படின்னு போட்டு பரிசை முடிய போதுன்றோடனே காசுகளை போட்டு செய்ய விடும் தாறுமாறா செய்த உடனே எல்லாம் திட்டம் எல்லாம் குழப்பி அடிக்கிற மாதிரி. அப்ப ஒன்று நான் சொல்ல வர என்னன்னா, ஒரு கடிதம் போட்டா அந்த கடிதத்துக்கு 1 வாரத்துக்குள்ள 2 வாரத்துக்குள்ள மறுமொழி தரோம். மறுமொழி நாங்க திருப்பி என்ன அடுத்த நடவடிக்கை எடுப்போம். எங்கட குடும்பங்கள தீர்மானிச்சு இப்ப கிடக்கிற பத்திரிகையாளர் மாநாடு மாதிரி இப்ப நாங்க எங்கட மக்களை இங்கிருந்து எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில கொழுப்பு கொண்டு வந்து யோசிச்சு பாருங்க. 2 பஸ்ல அதோட எங்களுக்கு வந்து உதவியா இருக்கிற ஊடகங்கள் ஏனி அனுசரையாளர்கள் வந்து எங்களுக்கு பக்கபலமா இருத்துக்கிறாங்க. நாங்க இந்த முறை போய்க்கலாம், அங்க போய் 3 மொழியிலேயே நாங்க பதாடைகளை கொண்டு போனோம். சிங்களத்துல துண்டு பிரசனம் எல்லாம் எங்களுக்கு அடிச்சு தந்தாங்க, பலர் அடிச்சு தந்தாங்க. நீங்க பாத்துருப்பீங்க தினக்குறள் 9ஆம் தேதி தினக்குறள் பேப்பர்ல முன்னுக்கு சிங்கள பலரை வச்சுதான் எங்களை இதை போட்டிருக்கிறாங்க. அதே போல சிரசி டிவி அதெல்லாம் வந்து எங்களை கூப்பிட்டு அங்க ஒழுங்குபடுத்தின பத்திரிகையாளர் மாநாட்டு இதெல்லாம் பேப்பர்ல போட்டுக்கிறாங்க. அப்ப ஆரோக்கியால என்னன்னு சொன்னா, நாங்க இதை வந்து எங்களோட போராட்டத்தை வந்து நாங்க இப்படியே தொடர்ந்து நாங்க நிப்பாட்ட போறதில்லை, வடிவங்களை மாத்தி மாத்தி செய்து கொண்டே இருப்போம். ஆனா ஒரு காலமும் நாங்க வந்து இந்த அறாவடித்தனமான அநீதியான முறையில போறதுக்கு எங்களை மக்கள் ஒரு நாள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. நியாயமான முறையில அமைதியான முறையில மற்றாக்களுக்கு அதாவது பாதிப்பு ஏற்படாத வகையில அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தல இருக்கு. இப்போது நீங்க இரணதீவுக்கு அண்டிய பேசணும், நீங்க போய் வரக்கூடிய மாதிரி இருக்கிறதா? இரணதீவுக்கு நீங்க போய் வரக்கூடிய மாதிரி இருக்கிறதா? இரணதீவுக்கு போய் சுத்தி வர கடல்ல தொழில் செய்யலாம், எங்கட கரையில போய் இறங்க இயலாது, ஜெட்டியில இறங்க இயலாது. அதான் பிரச்சனை, மெயின் பிரச்சனை. எங்களுக்கு அங்க இரணதீவுல 115 பேருக்கு அரசாங்கத்தால வழங்கப்பட்ட காணிகள் இருக்கு, சின்ன தீவில 29 பேருக்கு இருக்கு சொத்த காணி, எனக்கு கூட காணி இருக்காங்க. எங்கட காணியை போய் பார்க்கலாம், காணி இருக்கல. ஆனா அதே நேரத்துல அங்க இருக்கிற கடற்படையினர் வந்து வெளியூராக்களை அங்க தங்கிட்டு வாடிபட்டு தொழில் செய்யப்படுறாங்க. எங்கட சங்கத்தையோ எங்கட ஆக்களையோ அங்க போய் தங்கி தொழில் செய்யலாம். இப்ப கோயில வழிபட போன ஆக்களே பின்னேற நின்று விடிய போறதுக்கு விளக்கிட அடிச்சு கலக்கிட்டாங்க. தேங்காயில எல்லாம் கொண்டு போய் கொடுக்கற மாதிரி அப்படி கதைகள் இருக்கு. தென்னமரத்துல தேங்காயில கொடுக்கறது அது எல்லாம் இருக்குது. அது எல்லாம் ஏற்கனவே கூட ஊடகங்கள் மூலமா பத்திரிகையில வந்திருக்கு. இரணதீவு பூர்வமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆவலோடு சில தகவல்களை நான் கூற விரும்புகிறேன். நாங்கள் 400 ஆண்டுகளுக்கு மேல வரலாறு படைத்த வரலாறு ஆதாரங்களோடு வரலாற்றின் உண்மைத்தன்மைகளோடு இப்போவும் கையில் இருக்கின்ற ஒரு ஆதாரமான ஒரு இரணதியை நோக்கித்தான் எங்களோட போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ 1990ஆம் ஆண்டு நாங்கள் விருப்பத்தோடு இந்த இரணதியில் வாழ முடியாது, இந்த இரணதியில் வாழ்வாரத்தை வளம்படுத்த முடியாதுன்ற நோக்கத்தோடு நாங்கள் விரும்பி சுய விருப்பத்தோடு வெளியேறவில்லை.
இந்த போராட்டத்தின் உச்சகட்டம் தாங்காமல் அந்த பல வேதனைகளை அனுபவிக்க முடியாது, இனி வெளியேறத்தான் வேணும் என்ற ரீதியில் ஒரு இந்த துர்வ அதிர்ஷ்டமாக ஒரு இதாகத்தான் நாங்கள் வெளியேறினாங்க. ஆனால் நாங்கள் இந்த இப்போது குடியிருக்கின்ற இந்த இரண்டமாதனவர் கிராமத்தில் ஒரு நாங்கள் அதாவது சுய விருப்பத்தோடு எங்களுக்கு காணியத்தாங்கள், வீடு கட்டித்தாங்கள், நாங்கள் இந்தியா இருப்போம், இரணதீவுக்கு போக மாட்டோம் என்ற ஒரு சொல்லு கூட இதுவரையில் எந்த அரசாங்கத்துக்கோ எந்த அரசு தரப்புகளுக்கோ நாங்கள் கூறவில்லை. இப்போது கூட நாங்கள் கேட்கின்ற கோரிக்கை வந்து எங்களோட வாழ்வாதாரத்தை நோக்கிய ஒரு கோரிக்கையை தவிர எங்களுக்கு இங்கும் வீடு கட்டித்தர வேணும், அதே நபருக்கு இரணதீவுக்கு போயும் வீடு கட்டித்தர வேணும், அங்கேயும் அடிப்படை வசதிகள் மலசுல கூடம் பாடசாலை சகல வசதிகளும் கட்டித்தர வேணும் என்ற எந்தவித கோரிக்கையும் நாங்கள் கேட்கவில்லை. எங்களோட சொந்த உறுதியான அந்த காணியில் எங்கள் நாங்கள் தங்கி நின்று சுய விருப்பத்தோடு சுதந்திரமாக அங்கே தங்கியிருந்து தொழிலை மேற்கொள்ள வருவது தான் எங்களோட உண்மையான நோக்கம். தொழில் கடலில் சென்று தொழில் செய்வது மட்டும் எங்களோட நோக்கம் அல்ல. ஆனால் எங்களோட இரணதீவு கிளிநொச்சி மாவட்டத்திலே அந்த வாழ்வாதாரம் அதாவது வளர்ப்பு திட்டங்கள் இலங்கையில் இருக்கின்ற அதி உயர்ந்த வளர்ப்பு திட்டங்களில் ஒரு பிரபல்யமான இறால் வளர்ப்பு திட்டம், மீன் வளர்ப்பு திட்டம், நண்டு வளர்ப்பு திட்டம், பாசி வளர்ப்பு திட்டம் போன்ற அந்த வளர்ப்பு திட்டங்களை வளர்ப்பதற்கு கிளிநொச்சி மாவட்டத்திலே ஒரு தலைசிறந்த ஒரு இடமாக கணிப்பிட்டிருக்கிறபடியால் இப்போது கால சூழல்கள் எல்லாம் சுதந்திரமாக எல்லாத்தையும் அறியக்கூடியிருக்கிறதால் எங்களோட உள்ளங்கள் ஏக்கத்தோடு இருக்கின்றது. இப்போ நாங்கள் எங்களோட இரணதீவிலே தங்கியிருந்து ஒரு வாடி போட்டு வீடு போட்டு அதில் இருந்து கொண்டு அந்த வளர்ப்பு திட்டங்களை மேற்கொள்வதென்றால் நிரந்தரமாக தங்கியிருக்க வேண்டும். வழிபோக்கர் போல் கடல் தங்குவதும் பாரதும் போவதுமாக இருந்தால் அந்த வளர்ப்பு திட்டங்களை தங்க இயலாது. இதுதான் எங்களோட பிரதானமான நோக்கம். வாழ்வாதாரத்தை நோக்கிய ஒரு போராட்டமே தவிர எங்களுக்கு மீள்குடியேற்றமாக ஏறி அடிப்படை வசதிகளோடு இவர்களை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த அரசாங்கமோ அரச உயர் அதிகாரிகளோ அவர்கள் நினைக்கின்றார்கள். இவர்களுக்கு மீண்டும் ஒரு மீள்குடியேற்றமா, இவர்களுக்கு மீண்டும் ஒரு வசதி வாய்ப்பு செய்வதா என்று சொல்லி இவர்கள் எங்களை பார்த்து கேட்கலாம். ஆனால் நாங்கள் அப்படியான ஒரு கேள்வி அவர்களுக்கு கேட்க வைக்கிறதற்கு நாங்கள் எமது போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை. எங்களோட வாழ்வாதாரத்தை நோக்கிய ஒரு போராட்டம். அங்கு நாங்கள் தங்கி நின்று நிரந்தரமாக எங்களோட சொந்த காணிகளை பராமரித்து கால்நடைகளை பராமரித்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகள் அங்கள் உயிரோடு இருக்கின்றது, ஆதாரமாக இருக்கின்றது. எந்த தீவிலையும் பாலதீவில் இல்லை, கச்சதீவில் இல்லை, கற்கட தீவில் கூட இந்த மனித நடமாட்டமோ மனித வாழ்ந்த எந்த ஒரு ஆதாரங்களோ ஒன்றுமே இல்லை. இவர்கள் நினைக்கிற மாதிரி எந்த விதமான தடயங்களும் அந்த தீவுகளில் இல்லை. புறம் கோயில் மட்டும் ஆலயங்கள் மட்டும்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மனிதர்கள் வருவார்கள், அந்தந்த சீசனுக்கு திருவிழாவை கொண்டாடுவார்கள் போவார்கள். ஆனால் இரணதீவு அப்படிப்பட்ட இடம் இல்லை. அது வந்து ஒரு பூர்வமாக 400 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்த வரலாறு படைத்த கிராமம். அதைத்தான் உரிமையோடு கேட்கின்றோம். உரிமையோடு அதை எங்களுக்கு இந்த அரசு நல்லாட்சி அரசு இந்த எங்களோட செய்திகளை வெளிப்படுத்துகின்ற அந்த ஊடகங்கள் சரியான ஒரு ரீதியில் எங்களை அந்த போராட்டத்தை கருத்தில் கொண்டு மிக விரைவில் நல்ல முடிவை தருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். நன்றி.